இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல இன்னைக்கு தான் வந்து முல்லை அண்ட் கதிர் இவங்களை வச்சே வந்து முழுக்க முழுக்க எபிசோடு வந்து ஓடிச்சு. கிட்டத்தட்ட முக்காவாசி நேரம் இவங்களை மட்டும் தான் காமிச்சாங்க. அண்ட் இவங்களை காமிச்சதுல இவங்களுடைய காதல் எப்படி வந்து மாறி இருக்கு, கதிர் முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்போ எவ்வளோ தூரம் மாறி இருக்காரு அப்படிங்கிறதும், அதுக்கு முல்லை எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சாங்க. அவங்க வாழ்க்கையோட இன்னொரு பாட்டு, இன்னொரு சாப்டருக்கு அவங்க போறதுக்கான தருணம் இதுதான். இந்த சமயத்துலன்னு பார்த்து கரெக்டாக வந்து சித்ராவுடைய திடீர் மரணம் எல்லாரையுமே பாதிப்படைய வச்சிருக்கு. யாருமே இதை எதிர்பார்க்காத விஷயம். இன்னைக்கு எடுத்த இன்னைக்கு காமிக்கப்பட்ட காட்சிகள் தான் வந்து கடைசியாக வந்து முல்லையா சித்ரா நடித்த காட்சிகள். இதில் இன்னும் மிச்சம் இருக்கிற பெண்டிங் சீன்ஸ் ஒன்று ரெண்டு சீன்ஸ் இருந்தால் அது நாளைக்கு வரைக்கும் வரும், அவ்வளோதான். அதோடு வந்து சித்ராவுடைய பகுதி முடிவடையுது. இதுக்கு பிறகு காவ்யா அறிவுமணி முல்லையா நடிக்கிற காட்சிகள் வர புதன்கிழமையிலேருந்து ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரோமோவும் சீக்கிரமாக நம்மளே வந்து அஃபிஷியலாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ப்ரோமோன்னு போட வேணாம் இந்த சமயத்தில் அப்படின்ட்டு நேராக சேனல்லே வந்து எபிசோட்லேயே வந்து டக்குன்னு வந்து ஆள் முல்லைன்னு கூப்பிடும் போது இவங்க இந்த முல்லையாக வந்து காவியா நிற்கிற மாதிரி வந்து காட்சிகள்லாம் வரப்போகுது. இதுக்கு நிறைய பேர் வந்து கீர்த்தனா தினகர் நடிக்க வைக்கலாம், அதுக்கப்புறமா வந்து சரண்யாவே அதுக்கு நல்லா இருப்பாங்க, நந்தினி சீரியலில் நடித்த நித்யாராம் கங்காவா நடித்தாங்களே அவங்க நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லை. அது வந்து இவங்களுக்கு சூட்டபுளாக கரெக்டாக வந்து இந்த விஜய் டிவிக்கு வந்து காவியா அறிவு பண்ணியிருக்காங்க. அவங்க முதல் சீரியலாக பாரதி கண்ணம்மா தான் நடிச்சிருந்தாங்க, அதுலேயே அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்க நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு எபிசோடில் ஒரு சின்ன அஞ்சலி காட்சியாச்சும் வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. கடைசியில் வந்து அட்லீஸ்ட் இது நாள் வரைக்கும் என் கூட இருந்து மறைந்த முல்லையாக வாழ்ந்து மறைஞ்சாங்க சித்ரா அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அட்லீஸ்ட் இல்லைனா ஏற்கனவே சித்ராவுக்கு வந்து அவங்களே எல்லாரும் சேர்ந்து பாண்டியன் ஷோ செட்லேயே வச்சு அஞ்சலி செலுத்தினாங்க, அந்த வீடியோவோ காமிச்சாங்க கூட ஓகே. ஆனால் வந்து அவங்க இத்தனை நாளாக அந்த கேரக்டரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சித்ராவோட நடிப்பு தான். அதனால் அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தெரிய தோணுது. இதுக்கு பிறகு புது முல்லையாக வரவங்கள எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயத்தில் சீரியல் இப்போ கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை மாற்றி அமைக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வச்சா தான் இந்த பெரிய சேஞ்சுக்கு அப்புறமா சீரியல் இன்னமும் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா உண்மையிலே வந்து கொஞ்சம் இந்த உண்மையிலே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான பகுதி தான் இப்போ இந்த பாண்டியன் ஷோ டேரக்டர்ஸ் அண்டு அந்த மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே. நீங்கள் இந்த புது சேஞ்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த விஷயம் உங்களை எவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதை எப்படி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.